நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டிடிசிஏ இன்ஜின். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான வண்டி. ஃபோர்டில் ஒரு சூப்பரான மாடல் தான் சொல்லணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, மெயின்டெனன்ஸில் வைக்காது. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் ஒரு அருமையான வண்டி, சூப்பராக இருக்கும். ஸோ போகிறதே தெரியாது, நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 135,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN05 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட்யூ புதுசு, 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி உண்மையிலே அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, 4 வீலுமே அலாய் வீல் தான். ஸோ உள்ள சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 175,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா நானோ, 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN69 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓட்டி பழகிறதுக்கும் லோக்கல் யூஸுக்கும் நல்லா செட் ஆகும். மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் எல்லாம் வைக்காது. நீங்கள் லோக்கல் யூஸுக்கு பக்காவாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 65,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வேகனாரு, 2006 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பார்த்திங்கன்னா 80% இருக்கும். வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஓட்டி பழகிறதுக்கும் லோக்கல் யூஸுக்கும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா எஃப்சி மட்டும் லைவில் இல்லை. ஸோ இன்சூரன்ஸும் இல்லை, வேணும்னா அவங்க பண்ணி தருவாங்க. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 90,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டிய கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் i20 ஆஸ்டா வேரியண்ட்டு. ஸோ ஆஸ்டா அப்படின்னாலே உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN18 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்ட்யூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, நீங்கள் மாற்றவே தேவையில்லை. டயர்ஸ் எல்லாமே 4 புதுசு தான். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துரும், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. வண்டி டாப் அண்ட் மாடல், ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ, சென்ட்ரலாக் இருக்குது, டியூயல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ ஃப்ரண்டில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் வருது. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம், பெரிய வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 285,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு, எல்டிஐ வேரியண்ட்டு, டிடிஐஎஸ் இன்ஜின். ஸோ டிடிஐஎஸ் இன்ஜினாலே நல்ல மைலேஜ் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் குறையாது. ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க.
180,000 kilometer ஓடி இருக்கு. TN10 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும். ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, என்ஜின் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம், நல்ல வண்டி, ஹேட்ச்பேக் டைப் வண்டி இது. வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரலாக் வந்துடும், சீட் கவர் வந்துடும். ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸில் வைக்காத வண்டி உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸரியான வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும், அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும், நல்ல லுக் இருக்கும். இந்த வண்டி 2008 மாடல், இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 175,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN58 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பார்த்திங்கன்னா 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு அருமையான வண்டி, லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 180,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. 2009 மாடல், இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது, என்ஜின் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, லெதர் சீட் கவர் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 135,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு விடிஐ வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து பிடிச்ச வண்டி, ஹேட்ச்பேக் டைப் வண்டி. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. மாருதியில் ஒரு அருமையான வண்டி இது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் என்ஜின். ஸோ டிடிஎஸ் என்ஜினாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். 2010 மாடல், 2011 ரிஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு முன்னாடியே 2 ஓனர் இருக்காங்க. 145,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN20 ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா 80% இருக்கும், ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா 30% இருக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது, வண்டியோட உள்ளே வெளியே எல்லாமே சூப்பராக இருக்குது, ஹேட்ச்பேக் டைப் வண்டி. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, உள்ளே சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பவர் விண்டோலாம் இருக்குது உங்களுக்கு. வண்டியில் எந்த குறையும் கிடையாது, பக்காவாக இருக்குது. உள்ள ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3 லட்சரூபா நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச வண்டி, ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு GLS. 2010 மாடல், இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN22 ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பிராண்டட் புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது, நீங்கள் மாற்றவே தேவையில்லை. வண்டியில் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம், வண்டியை மெயின்டெனன்ஸ் எல்லாம் வைக்காது. ஒரு 4 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி, லோக்கல் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், லாங் ட்ரைவுக்கும் போகலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது, வண்டி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீ வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட உள்ளே வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது.
வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா 2007 மாடல். செடான் டைப் வண்டி, நல்ல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். லக்ஸரியான வண்டி. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN09 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஸோ டயர்ஸ் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையரு, டிடிஎஸ் என்ஜின், விடிஐ வேரியண்ட்டு, 2009 மாடல். இதுக்கு முன்னாடியே 2 ஓனர் இருக்காங்க. 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN09 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். வண்டி நல்லாவே இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்ல குவாலிட்டியான வண்டி. ஸோ மாருதியில் ஒரு அருமையான வண்டி இது. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். லாங் டிரைவுக்கெலாம் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். மைலேஜ் 20 கிலோமீட்டர் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே உண்மையில் வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.